நேற்று வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு ஜோவிகா எவிக்ட் ஆயிருக்காங்க. ஜோவிகா அண்ட் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு லைவ்ல வந்து நேற்று வந்திருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஜோவிகா இருக்கும்போது பிரதீப் சவுடரை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வனிதாவை வந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வனிதாவோட கன்னத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காயம் ஏற்பட்டிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் பயங்கரமாக ரத்தமும் வந்திருக்கு. ஸோ இதை பற்றியும் வந்து ஜோவிகா அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோவிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இவ்வளோ நாள் நான் பிக் பாஸ் வீட்டில் இருந்ததே நான் ஏதோ சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் 65 டேஸ் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நான் நிறைய விஷயம் பிக் பாஸ் வீட்டில் வந்து கற்றுக்கிட்டேன். மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸோட எப்படி பேசணும், அவங்க தப்புனா அதை வந்து எப்படி அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெம்பர்மெண்ட்டாக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கற்றுக்கிட்டேன், என்னை பற்றி நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு ஜோவிகா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோவிகாக்கு அவங்க அம்மாவுக்கு வந்து அடிபட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சேனல் கிட்ட வந்து ஜோவிகா சொல்லியிருந்தாங்களாம், நான் எவிக்ட் ஆகிற விஷயம் வந்து எங்கள் அம்மா கிட்ட சொல்லாதீங்க, நான் அவங்கள வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஜோவிகா சொல்லியிருந்தாங்களாம். ஸோ வனிதா பார்த்தீங்கன்னா வந்து கோவாவில் இருந்திருக்காங்க. கோவாலேருந்து வனிதா வந்து ஏர்போர்ட்டுக்கு வரும்போது ஜோவிகா வனிதா ஃப்ரெண்ட்ஸோட வனிதாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அம்மா வந்து ஏர்போர்ட்டில் பார்க்கும்போது ஜோவிகா வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்களாம். அந்த வீடியோலாம் வந்து கூட சீக்கிரம் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஜோவிகா சொல்லியிருந்தாங்க. அண்ட் முக்கியமாக ஜோவிகாவுக்கு அவங்க அம்மாவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வனிதாவை மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ வந்து ஜோவிகா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் நிறைய பேரை வந்து வார்ன் பண்ணணும், அவங்க எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும், நான் இதை பற்றி கண்டிப்பாக பேசுவேன். இப்போ நான் இதை பற்றி பேசுகிற சுச்சுவேஷனில் நான் இல்லை, பட் கண்டிப்பாக இதை பற்றி நான் ஒரு நாள் பேசுவேன், இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து ஜோவிகா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோவிகா இந்த மாதிரி சொன்னது அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஜோவிகா வந்து பிரதீப்பை தான் மீன் பண்ணி இதை பேசிகிட்டு இருக்காங்க, பிரதீப்பை தான் வார்ன் பண்ணுற மாதிரி தான் வந்து ஜோவிகா இப்போ பேசியிருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஜோவிகா நீங்கள் இதை பற்றி பேசி ஆகணும், நாங்கள் உங்களை சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு கூட நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு கான்வர்சேஷன் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.